அறிவார்ந்த தமிழ் மக்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இரண்டாம் உலகப் போர் சமயத்தில் கோதுமை பற்றாக்குறையால் மைதா மாவில் செய்யப்பட்ட உணவுகள் ரொம்ப பிரபலமாச்சு. அதில் புரோட்டாவும் ஒன்று. 1970களில் தூத்துக்குடி ஹார்பரில் வேலை செய்கிற பணியாட்கள் இதை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அது மூலமாக இது தமிழகம் ஃபுல்லாக நல்லா பரவலாக பிரபலமாச்சு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லப்படுற தமிழ்நாட்டின் தொழில் நகரமான கோயம்புத்தூர். இப்போ நம்ம பார்க்க போகிற பரோட்டா கடை பர்மாபாய் பரோட்டா கடை. இங்கே பரோட்டா மட்டும் ஃபேமஸ் இல்லைங்க, எல்லாமே நல்லா தான் இருக்கும். இங்கே கோவை மக்களை பொறுத்த வரைக்கும் பரோட்டாவை இந்த கடையில் ரொம்ப விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இவங்க மெனுவில் ஒரு 12 விதமான பரோட்டா இருக்குங்க. கோயம்புத்தூரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பரிச்சயமான ஹோட்டல் இது. ஈவன் சின்ன குழந்தைங்க பெரியவங்க கூட விரும்பி இங்கே சாப்பிட்றாங்க. நாங்கள் இப்போ 4 மணிக்கு இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இப்போவே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த ஹோட்டல்லன்னு. இது ஒரு அன்டைம் லஞ்சை தாண்டி ஒரு டைமில் இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஒரு லாஸ்ட் வீக் நாங்கள் ஒரு 11 o'clock இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். அப்போவும் இதே கூட்டம் தான் இருந்துச்சு. எப்போவுமே இங்கே வந்து கூட்டம் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி இந்த ஒரு பரோட்டாக்காக இவ்வளோ தூரம் மக்கள் வந்து அலைமுதுறாங்கன்னா, இந்த கடை பரோட்டாக்காக அலைமுதுறாங்கன்னா, இந்த ஹோட்டல் பரோட்டாவுக்கும் ஒரு நல்ல யூனிக்யூ டேஸ்ட் இருக்குது. அதனால தான் இவ்வளோ கூட்டம் வருது. நீங்கள் வேணால் அது நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்து விசிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது தெரியும் உங்களுக்கு. மற்ற கடையில் நீங்கள் 2 பரோட்டா சாப்பிட்டா இங்கே ஒரு 4 பரோட்டா சாப்பிட்டாலும் ஒரு பரோட்டா சாப்பிட்ட மாதிரியே தெரியாது. பரோட்டான்றதே ஒரு ஹெவியான ஃபுட்டு. பட் ஆனால் இங்கே வந்து அது ரொம்ப லைட்டாக இருக்கும், ரொம்ப சாப்பிட்றதே ரொம்ப தெரியாது. எக்ஸ்ட்ரா 2-3 பரோட்டா சாப்பிடலாம்.